ஆசிரியர்களை நிரந்தரம் செய்து முதல்வர் அறிவிப்பு வெளியிட ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தல். ஏப்ரல் 16 வெளியான தகவல், டிஆர்பி லேட்டஸ்ட் நியூஸ். 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2012 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 16,000 பகுதி நேர ஆசிரியர்களை ரூபாய் 5,000 சம்பளத்தில் நியமித்தார்கள். தொகுப்பூதியம் படிப்படியாக முதலில் ரூபாய் 2,000, அடுத்து ரூபாய் 700, கடைசியாக 2,300 என உயர்த்தி 10,000 ஆக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் 4,000 காலி இடங்கள் ஏற்பட்டதால் 12,000 பேர் பணிபுரிகிறார்கள். திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது இவர்களை பணி நிரந்தரம் செய்ய குரல் கொடுத்தது. அதோடு 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 181வது வாக்குறுதியாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரிக்கை சேர்த்து நம்பிக்கை கொடுத்தது. மேலும் மொங்கல் தொகுதி ஸ்டாலின் நிகழ்ச்சி நடந்த தருமபுரி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறையில் பகுதி நேர ஆசிரியரிடத்தில் நேருக்கு நேர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்வேன் என உறுதி கொடுத்துள்ளார். திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததால் இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் எப்போது செய்யப்படும் என பேசும் பொருளாகி வருகிறது. முதல்வர் பள்ளிக்கல்வி அமைச்சரிடம் இவர்கள் கோரிக்கை கொடுத்து வருகிறார்கள். சட்டசபையிலும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எம்எல்ஏ ஈஸ்வரன், தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன், பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் கோகா மணி மற்றும் அருள், மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ சின்னதுரை, இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் என 6 கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளது. சட்டசபையில் 6/1/2022 பள்ளிக்கல்வி அமைச்சர் தேர்தல் அறிக்கைப்படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என பதில் தெரிவித்ததை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பள்ளிக்கல்விக்கு 37,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய பட்ஜெட்டை விட 4,300 கோடி அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 300 கோடி ஒதுக்கினால் இந்த 12,000 பேரை நிரந்தரம் செய்ய போதுமானது என்று சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் செந்தில்குமார் கூறியதாவது, பணி நிரந்தரம் முதல் பட்ஜெட்டில் இடம்பெறும் என நம்பிய நாங்கள் 2வது பட்ஜெட்டை நம்பியுள்ளோம். ஏற்கனவே 10 ஆண்டை தொகுப்பூதியத்திலே கிடைக்கும் என நம்பியே வாழ்கிறோம். 11 ஆண்டாக பகுதி நேர ஆசிரியர்கள் குடும்பங்கள் பரிதவிக்கிறது. இதை முதல்வர் நிச்சயமாக அறிந்து இருப்பார். 12,000 குடும்பங்கள் வேதனை குரலை முதல்வர் தீர்க்க வேண்டும். கலைஞர் ஆட்சியில் லட்சக்கணக்கான பணியாளர்கள், 50,000 ஆசிரியர்கள் நிரந்தரம் செய்யப்பட்டு உள்ளார்கள். அதுபோல எங்களை முதல்வர் ஸ்டாலின் நிரந்தரம் செய்வார் என மலைபோல் நம்புகிறோம். எனவே 110 அறிவிப்பு செய்து பணி நிரந்தரம் செய்து விடியல் தர என்று எதிர்பார்க்கிறோம் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். இதை போன்ற டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.